பாலம் வேலை எப்போ முடியும் என டிஆர் பாலுவிடம் கேள்வி எழுப்பிய இளைஞர், மேம்பாலம் கட்டுவது என்ன ஈஸியா என பேசி கடிந்து கொண்ட டிஆர் பாலு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டிஆர் பாலு மொளச்சூர், திருமங்கலம், வடமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வடமங்கலம் ஊராட்சியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு டிஆர் பாலு பொதுமக்களை சந்தித்து கூறியதாவது, அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டணும், முதல்ல டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடணும். அடிப்படையாக இனியா இனி நீங்கள் எவ்வளோ வேணா சார் பிரிட்ஜ் கட்டினா அவ்வளோ சீக்கிரம் முடியுமா? முதல்ல டீடைல் எஸ்டிமேட் இல்லை, எஸ்டிமேட்னா இது ஒரு மாதிரி முதல்ல கட்டணத்தினால விலைகள் வருமா, பின்னணி வருமா, மக்கள் எதிர்ப்பு இருக்குமா, நிலம் வாங்கணுமா, இதெல்லாம் பார்க்கறதா டிபிஆர். மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. என்ன செலவு பண்றோமோ அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு இந்த மூணு ரயில் பாதைக்கு 50% மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்களே அக்ரிமெண்ட்ல கழித்து போட்டிருக்காங்க. ஆரம்பிச்சது 2019, இதுவரைக்கும் வேலை நடந்துட்டே இருக்கு, வேலை குறையவே நேரம்.